பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 55 மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதலில் துணை ராணுவ படையும், அடுத்து பீகார் ராணுவ போலீஸும், வெளிவட்டத்தில் மாவட்ட காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் மைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டிஜிட்டல் திரையில் காண்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பீகாரில் ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அங்கு நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணிக்கும் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணிக்கும் இடையே நிலவும் போட்டியில் ஆட்சியை பிடிப்பது யார் என்பது நண்பகலுக்கு பின் தெரியவரும்.